வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்ல மிரர் எம்ப்ராய்டரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதோட பிளஸ் அதை இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்றதுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மிரர்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைக்கா மிரர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் மிரர்ஸ்ன்றப்ப அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டிங்கில். ஸோ கிளாஸ் மிரரை ஃபஸ்ட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டணும். அதுக்கு முன்னாடி மைக்கா மிரர் எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா மைக்கா மிரர் ஃப்ளாட்டாக இருக்கும், இது வந்து கிளாஸ் மிரர். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். மைக்கா மிரரை விட கிளாஸ் மிரர் வந்து நல்லா லைட்டிங்கில் வந்து நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஒட்டிங்கன்னா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டை வந்து லென்த்தியாக எவ்வளோ தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை வந்து சிங்கிள் லூப்பாக இந்த மாதிரி லூப்பாக்கிட்டு கொஞ்சம் தள்ளி குத்துங்க. அப்புறம் ஒரு ஷார்ட் செயின் போடுங்க. மறுபடியும் அந்த கீழே எடுத்துட்டு வந்துட்டு பேக் சைடில் ஷார்ட் செயின் போடணும். மேலே போகிறப்ப மேலேயும் கீழே வரப்ப கீழேயும் பின்னாடியும், அதாவது ஒரு இதுக்கு பின்னாடியும் ஷார்ட் செயின் போடணும். அப்போ தான் ஒரு த்ரெட் மேலே இன்னொரு த்ரெட் வந்து ஓவர்லாப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். மிரரில் வந்து கார்னர் அவுட்டர் லைனில் வந்து ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் கீழே வர வர பின் பக்கமாகவும் மேலே போக போக மேல் பக்கமாகவும் குத்திட்டே வருவேன். ஒரு நூலில் பின்னாடி குத்துனா போதும். பாருங்கள், இப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு நூலில் மட்டும் பின்னாடி குத்திட்டு மறுபடியும் மேலே போகிறப்ப மேலே அப்வேர்டில் போயிட்டே இருக்கணும். இதே மாதிரி சுற்றி போடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் மாதிரி, அதாவது மிரருக்கு நடு வெளியே ஃப்ரேம் மாதிரி கவர் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டுட்டேன். இதை சுற்றி நம்ம ஏதாவது டிசைன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்படியே விடுறதுனாலும் விடலாம், இல்லை இதை சுற்றி இன்னும் டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஜரி த்ரெட் A1 எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கோல்டன் த்ரெட்டை வந்து கண்டினியூ செயின் வச்சு சுற்றி வந்து டிசைன் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவாக பா ஷேப்பில் வர மாதிரி வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பின் பண்ணி பண்ணுறப்ப. நம்ம ஒட்டிட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ எண்ட் வந்தாச்சு. இப்போ இந்த செயின் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணணும் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி திருகினாலே அது வந்து கட் ஆயிரும். இப்போ நாட் போட்டுக்கலாம். இதை சுற்றி நம்ம வந்து பீட் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி பஞ்சாக இருக்க பீடை வந்து நம்ம கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சத்தை வந்து அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கேர்லெஸ்ஸாக எடுக்கிறப்ப அது எல்லாமே கொட்டிடும். ஸோ வீடியோவில் கடைசியில் அந்த இது பஞ்சாக இருக்கப்பவே எப்படி அதை சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம், சேஃப்டியாக வச்சுக்கலான்றத ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த மெட்டல் பீடை வந்து ஒவ்வொரு பீடாக போடணும். இதில் வந்து ரெண்டு பீடாக போடக்கூடாது. என்ன ரீசன்னா ரவுண்ட் ஷேப் வரப்ப ஒவ்வொரு பீடாக போட்டிங்கன்னா தான் அழகாக வரும். ரெண்டு பீட் போட்டோம்னா அந்த வளைவு வந்து அழகாக கிடைக்காது. செயின் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக போட்டு அந்த பீட் போடுறோமோ அந்த அளவில் கேப் இல்லாமல் பீட்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ லாஸ்ட்ல முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெறும் ஆரி ஒர்க் மட்டும் பண்ணி நீங்கள் விடுறதுனால விடலாம். இது மாதிரி உங்கள் பேபி ட்ரெஸ்ஸில் உங்கள் பிளவுசஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறேன் டிசைனை. இப்போ இதை சுற்றி நான் வந்து லைன் போட்டிருக்கேன், டாட் வச்சுருக்கேன். ஈக்குவலாக டோலி த்ரெட் எடுத்திருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை வந்து டபுளாக நாட் போட்டிருக்கேன். நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக டபுளாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளார் சமிக்கீஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த அவுட்டர் லைனில் டாட் வைக்கிறோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும். சென்டர்லேருந்து குத்தி எடுத்து அந்த டாட் வச்ச இடத்துல ஃப்ளார் சமிக்கி வச்சு அந்த இடத்துல நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு லாக் பண்ணுற மாதிரி, அந்த சமிக்கிஸ் மேலே போடுற மாதிரி பண்ணுறேன்.
நார்மல் சமிக்கையில் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ளார் சமிக்கையில் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நாட் வந்து கரெக்டாக அந்த கையில் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணுறப்ப தான் அந்த லூஸ்னஸ் இல்லாமல் அழகாக கிடைக்கும். இப்போ இதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்த்தேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டே 2 strands எடுத்து அதை வந்து டபுள் ஆக்கியிருக்கேன். பீட் வந்து பெரிய சைஸ் பீடும் சின்ன சைஸ் பீடும் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே இந்த ஃப்ளார் சமிக்கி டிசைன் போட்டது ரெண்டுதுக்கும் நடுவில் இந்த பீடு ஒரு பெரிய பீட் அப்புறம் ஒரு சின்ன பீட் போட்டு சென்ட்ரைஸ் இருக்க மாதிரி பார்த்து குத்துறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இந்த டிசைன் தான் இல்லை, நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் டிசைன்ஸை நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். நம்ம ஃப்ளார் சமிக்கி வச்சதுக்கு பதிலாக இந்த மாதிரி பீடே சுற்றி போடுறதுனாலும் போடலாம், அதுவும் அழகாக இருக்கும். இந்த ஒர்க் அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நார்மல் நீடலில் தான் போட முடியும், பட் இந்த ஒர்க்கை வந்து ஆரியில் போடலாம், ஆரி நீடலில் போடலாம். அந்த ஒரு பஞ்சஸ் எப்படி சேஃப்டி பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பீடு இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பீடு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பீடு எடுத்துட்டு த்ரெட்டை வந்து ஆப்போசிட்டில் மறுபடியும் அந்த பீடுக்குள்ளேயே விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப எடுத்துட்டு வராது, ஸோ விழுகவும் செய்யாது, நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். மறுபடியும் எடுக்கிறப்ப அதை நீங்கள் எடுத்து அந்த நாட் எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி விஷயங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணி சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட புதுமையான விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவுகள்